ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலர் சேனலில் ஒரு சூப்பரான குட் நியூஸோடு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மாதங்களாக நம்ம காத்துட்டு இருந்த குரூப் 4க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சற்று முன் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டென்னோ, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், டைப்பிஸ்ட், மில்க் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் கார்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 விதமான பதவிகள் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6244 காலியிடங்கள் மொத்தமும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுக்கான வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஓகேங்களா? 10th டிப்ளமோ கிராஜுவேட், ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இதுக்கான கல்வி தகுதியும் மாறுது. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 75,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் 28 பிப்ரவரி 2024. முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திலையும் மாவட்ட வாரியாக வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்னால் எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. 31/2024 தான் என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4க்கான வேலை வாய்ப்புக்கு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்ததுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/1/2024 தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு லாஸ்ட் டேட். இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/6/2024 தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் டைமும் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல எந்த சர்வீஸு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, இங்கே எவ்வளோ வேக்கன்சி, அதே மாதிரி இங்கே உங்களுடைய மாத சம்பளம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வில்லேஜ் ஆஃபீஸர் 108 காலியிடங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 2,242 காலியிடங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி 42. இதே ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரியில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில், அதாவது பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், வெக்கா போர்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், இந்த மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1,653 காலியிடங்கள் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கம்மியான லெவலுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டென்னோ டைப்பிஸ்ட்டுக்கு கிரேட் 3 441 காலியிடங்கள், அதே மாதிரி ரெண்டு இதில் வந்து 4 காலியிடங்கள் தான் வச்சுருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் ஸ்டென்னோ டைப்பிஸ்ட்டு தான் ஒரு காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. பர்சனல் கிளர்க் டு மேனேஜிங் டைரக்டர், ஓகேங்களா, இதுக்கும் ஸ்டென்னோகிராஃபர் தான் ரெண்டு காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி, ஓகேங்களா, 4 காலியிடங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் 34, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங் 7 காலியிடங்கள், ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 1 காலியிடம், மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 15 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. லெபார்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 25 காலியிடம், பில் கலெக்டர் 66, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் 49, ஃபாரஸ்ட் கார் 179, ஃபாரஸ்ட் கார் வித் டிரைவிங் லைசன்ஸ் 192 காலியிடங்கள், ஃபாரஸ்ட் வாட்சர் 526 காலியிடங்கள், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் 288 காலியிடங்கள், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி 1 காலியிடங்கள், மொத்தம் 6,244 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் இந்த இடத்துல உங்களுடைய ஸ்கேல் பே ஸ்கேல் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மினிமம்ங்கிறது 15,900 உங்களுக்கு 75,900 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,500 இருக்கும். ஒரே ஒரு வேலை வாய்ப்புக்கு, அதாவது பார்த்திங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் 17,900 உங்களுக்கு சம்பளம் ஆகிறாங்க. மிச்சதுக்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 18,900 இல்லைன்னா 19,500 இதுதான் உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம்ங்கிறது 75,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதை அறிவிச்சிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் 10th ஸ்டாண்டர்ட் வச்சு தான் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க.
ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா. இதுக்கு 100 கொஸ்டின், 100 மார்க் உங்களுக்கு, 3 மணி நேரம் டைம், 90 மார்க் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு நீங்கள் எடுக்கணும். பார்ட் பி அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க், இதுக்கு 150 மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 கொஸ்டின், 150 மேக்ஸிமம் மார்க் ஓகேங்களா. இந்த ரெண்டு பார்ட்டியே பார்ட் பி ரெண்டும் சிங்கிளாக தான் வைப்பாங்க, ஒரே இதில் வச்சு தான் முடிச்சுடுவாங்க. ஓகே, குவாலிஃபை இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓ, இதுக்கு எஸ்சி எஸ்சி எஸ்டி அதே மாதிரி ஆதரவற்ற விதவையினால் 42, மிச்சம் இருக்கிறது பிசி டிசி பிசிஎம் எம்பிசி இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் 42 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்தது மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் எப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கெல்லாம் 37, பிசி எம்பிசினா 34 சொல்லியிருக்காங்க. இந்த டைப்பிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் மில்க் ரெக்கார்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் மினிமம், நீங்கள் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கு அதுக்கு ரிலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்ஸ் எடுத்தாலே போதும், விஏஓக்கு அதாவது 10th படிச்சிருந்தா போதும், விஏஓக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படித்தாலே போதும். அதே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கியிருக்காங்க, அது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th இல்லை எனி கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்கள் டைப்பிஸ்ட் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும், டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி உங்களுக்கு வேணும் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th இல்லை கிராஜுவேட், கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து சிலது வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. 10th தான் மினிமம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 32 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஓஎம்ஆர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்க போகிறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு ஓகேங்களா. நீங்கள் ஃபாரஸ்ட் ரிலேட்டடுக்கான வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான உடல் தகுதி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா, அவங்களுக்கான உடல் தகுதி எவ்வளோ இருக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில். ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸும் இதில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 6th மந்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 22/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் கொடுக்குது, உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.